ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு வைரலான கிறிஸ்மஸ் ஹேக்ஸ். ஸோ டிசம்பர் மந்தில் நம்ம கிறிஸ்மஸ் ஹேக்ஸ் பண்ணலன்னா எப்படி? ஸோ கிறிஸ்மஸ் ஹேக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை பார்த்திங்களா, ஸோ இவர் வந்து என் கூட வீடியோவில் ஆட் ஆகியிருக்காரு. இன்னொருத்தர் இருப்பார், அவர் இல்லை. அவர் இப்போ நான் ஆக்சுவலாக நைட் எடுக்கிறேன் அப்படின்றனால அவர் மிஸ் ஆகுறாரு. அவருக்கு பதில் இவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் இனிமேட்டு என் கூடயே இருப்பார். அண்ட் வைரல் ஹேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வைரல் ஹேக்ஸில் வந்து கிறிஸ்மஸ் ஹேக்ஸ் நான் வந்து ஒரு 5 ஹேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 5 ஹேக்ஸில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அண்ட் அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் மறக்காமல் போயிட்டு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனலில் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நான் இந்த கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கிவ்அவே வீடியோவையும் பார்த்துட்டு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஃபெப்ரவரி 1st வீக் நான் வந்து வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களோட வின் ப்ரைஸ் வந்து உங்கள் வீடு தேடி வரும். வீடு தேடி வரலனால ஃபோன் தேடியாச்சும் வரும். ஸோ மறக்காமல் நம்மளோட கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். இதில் ஹேக்ஸ் என்னென்னா, ஒரு 5 ஹேக்ஸ், சாரி 5 சொல்லிட்டு 10 காட்டுறேன்னா 5 ஹேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 5 ஹேக்ஸில் வந்து எத்தனை ஹேக்ஸ் ஒர்க் ஆகுது, எத்தனை ஹேக்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 1st ஹேக் வந்து நம்ம மொபைலில் தான் பார்க்குறோம். நான் உங்களுக்கு கார்ட்டில் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். ஸோ 1st ஹேக் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா கிளே யூஸ் பண்ணி கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ். ஸோ இவங்கள தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ சாண்டா கிளாஸ் நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ வாங்க சாண்டா கிளாஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாண்டா கிளாஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு தெரியுதா டன்டடாங். ஸோ நம்ம சாண்டா கிளாஸ் இப்படி தான் இருக்காரு. நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் வந்து பிங்க்கு, ஒயிட்டு, ப்ளூ, க்ரீன் இது மாதிரிலாம் ஆட் பண்ணேன். ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ணலாம். பேக் பண்ணோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் சிங்கிள் இது மாதிரி பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதை விட நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு 4-5 இது மாதிரி பண்ணிவிட்டு பேக் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி கிளே இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது ஒரு கீ செயின் இது இருக்கும்ல, அதை போட்டுட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா இவரை நம்ம கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாண்டா கிளாஸ் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த தொப்பி ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு இந்த சாண்டா கிளாஸ் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்றத ப்ளீஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மூக்கு சாண்டா கிளாஸ் சூப்பராக இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வேணும்னா சாண்டா கிளாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருது. அண்ட் இதுக்கு வந்து நான் 5 out of 5 கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவரை நான் பத்திரமா எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வைக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஹேக் என்னன்றதை போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாம்பாம் அந்த த்ரெட்டு அந்த அது என்ன சொல்லுவோம், எம்ப்ராய்டர்டு இதில் வந்து த்ரெட்டிங் கொடுத்து அதில் பாம்பாம் செய்வோம்ல, ஸோ புஷி புஷியாக இருக்குமே. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அது நான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பண்ணதில்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் எப்படி இருக்குன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா, அண்ட் அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாம்பாம் நம்மளுக்கு இப்படி தான் வந்திருக்கு. கொச்ச 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 கொச்சன்னு நான் இது ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணேன். ஸோ ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணதில் வந்து இப்படி தான் வந்திருக்கு. இல்லை நான் தப்பாக பண்ணிட்டேன்னா, இல்லை பாம்பாம் இப்படி தான் வருமா அப்படின்றத தெரில. ட்ரிம் இல்லைனா ட்ரிம் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பாம்பாம் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே இங்கே இப்படி ஹேங் கூட பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ புஷ் புஷ் புஷி புஷியாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கேவலமாக நீங்கள் திட்டது எனக்கு தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பாம்பாம் இப்படி தான் வந்திருக்கு, சூப்பராகவே வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலான்னா, ஏன்னா இது வந்து நம்ம மேலே தான் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, இதுக்கு வந்து 5 out of 3 கொடுக்குறேன். டன்டடாங். ஸோ நம்மளோட செகண்ட் ஹேக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அண்ட் தேர்ட் ஹேக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேர்ட் ஹேக் வந்து பார்த்திங்கன்னா, தேர்ட் ஹேக் வந்து இந்த வாலில் வந்து இப்படி ரவுண்டாக வர வைக்கிறாங்க. பட் அது என்னென்னா, நம்மளுக்கு வந்து இப்படி ரவுண்டாக வர வைக்கிறாங்க, அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பண்ணும்போது நல்லா தான் வந்துச்சு. அது ஒட்டும்போது தான் அவங்க ஒட்டினது வந்து வேறு ட்ரிக்ஸில் இப்படி இப்படி கிட்ட கிட்ட ஒட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இது ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இது வந்து சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இந்த இடம் வந்து இது சூப்பராக வந்திருக்கு. அவங்க சொன்ன மெத்தட்லேயே வந்திருக்கு. அந்த ஒட்டினது மட்டும் அவங்க சரியாக காமிக்கலையா, இல்லை நம்ம பார்க்கலையா அப்படின்றத தெரில. இது மாதிரி வந்திருக்கு. இதே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பேப்பரில் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இதே இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, ஆனால் நேராக பார்க்க நல்லாயிருக்கு. கேமராவில் வந்து அதுக்கு கலர் கரெக்டாகவே தெரியல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 out of 2. ஸோ தேர்ட் ஹேக்கும் எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதை தான் நம்ம சொல்லணும். ஸோ தேர்ட் ஹேக்கும் கம்ப்ளீட்டட். அண்ட் ஃபோர்த் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ ஃப்ளேக் பண்ணியிருக்காங்க. ஸ்னோ ஃப்ளேக் வந்து அந்த கார்ட்போர்ட் ஷீட் இருக்கோம்ல, திக் ஷீட்டு. ஸோ அந்த ஷீட்டில் வந்து ஃபெவிகால் அதை போட்டுட்டு டிசைன் கொடுத்துட்டு மேலே சால்ட் அப்படியே தூவி விட்டுடுறாங்க. தூவி விட்டுட்டு மேலே கலரிங் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். We'll be right back.
ஹேக். நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ இதுக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னென்னா, வாட்டர் அந்த நம்ம சால்ட் போட்டிருக்கோம்ல, சால்ட்டில் வந்து ஊறிடுச்சு. ஆனால் மித்தபடி சால்ட் போடும்போது சூப்பராக இருந்தது. அப்படியே ஒயிட் ஸ்னோ மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒயிட்டாக ஸ்னோ மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஸ்னோ ஃப்ளேக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹேக் கண்டிப்பாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஆனால் அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் இதை நம்ம உடனே யூஸ் போட்டுட்டு உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதை உடனே போட்டுட்டு பண்ண முடியல அப்படின்னா, இல்லைன்னா கார்ட்போர்டில் வந்து உங்களுக்கு இது வந்து டிக் ஷீட் சார்ட் ஷீட்டு. ஸோ கார்ட்போர்டில் எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லாம் ஊறிடுச்சு. இது எப்படி நம்ம உடனே போட்டுட்டு உடனே யூஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால் இது ஊறிடுச்சு. ஆனால் மற்றபடி டிசைன்ஸ் இதெல்லாம் சூப்பராக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேக். இந்த ஹேக்குக்கு பார்த்தீங்கன்னா 5 out of 4 கொடுக்கலாம். ஸோ ஃபைனலி 5th ஹேக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 5th ஹேக் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 5th ஹேக் பயங்கரமாக சொல்லப்படுச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் அது வரைக்கும் பை பை.